உலகத் தமிழ் அன்பர்களுக்கு வணக்கம். நாளும் ஒரு தமிழ்ச்சொல் என்னும் தலைப்பில் இன்று ஓரியாட்டம் என்னும் சொல்லை நாம் காண்போம். நாட்டுப்புறங்களிலே இவனோடு பெரிய ஓரியாட்டமாக இருக்கிறதே என்று பேசுகிறார்கள். இந்த ஓரியாட்டம் என்ற சொல் எப்படி வந்தது? ஓரி என்ற பெயர் முறைப்படி எருது காளையை குறிக்கின்ற ஒரு சொல். ஓரி என்ற ஒரு மன்னன் இருந்தான். மிகுந்த வலிமையுடையவனை, காளை போன்ற வலிமையுடையவனை ஓரி என்பார். அந்த ஓரி என்ற மன்னனுக்கு இந்த அவனுக்கென்றே இருந்த குதிரைக்கு கூட ஓரி என்று பெயர். காரி என்ற ஒரு மன்னன் இருந்தான். அவன் வைத்திருந்த குதிரைக்கும் காரி என்று பெயர். எனவே ஓரி காரி என்பவை பழங்காலத்திலே அரசர்கள் அல்லது மக்களுக்குரிய பெயர்களாகவும் இருந்தன. இந்த ஓரியாட்டம் என்பது பொங்கல் பண்டிகையின் போது மாட்டுப்பொங்கலுக்கு அடுத்த நாள் காணும் பொங்கல். காணும் பொங்கல் என்று நல்ல ஒரு வலிமை வாய்ந்த காளையை இரண்டு பக்கமும் கயிறு கட்டி வலது பக்கம் ஒரு 20-30 இளைஞர்களும் இடது பக்கம் 20-30 இளைஞர்களும் கயிற்றை பிடித்து கொள்வார்கள். இந்த பக்கமும் இந்த ஒரு குழு இருக்கும், அந்த பக்கம் ஒரு குழு இருக்கும். அந்த காளை முன்னும் போக முடியாது, பின்னும் போக முடியாது, பக்கத்திலும் வாழ முடியாது. அதை அலைக்கழிப்பார்கள். இடது பக்கமும் போக முடியாமல், வலது பக்கமும் போக முடியாமல், முன்னாலும் போக முடியாமல் அதை நன்றாக அலைக்கழிப்பார்கள். அதற்குத்தான் ஓரியாட்டம் என்று பெயர். அந்த பக்கம் போக முடியவில்லை, இந்த பக்கம் இழுக்கிறார்கள். இந்த பக்கம் போனால் அந்த பக்கம் இழுக்கிறார்கள். அப்படி காளை என்ன செய்வது என்று முடியாமல் திணறுகிறது. அதைத்தான் ஓரியாட்டம் என்பது. இந்த ஓரியாட்டம் என்பது நாட்டுப்புறங்கள் கூட கேட்கிறோம். என்ன உன்னோடு பெரிய ஓரியாட்டமாக போய்விட்டதே என்றால், ஒரு வீட்டிலே மருமகள் மாமியார் சொல்லை கேட்பதா கணவன் சொல்லை கேட்பதா என்ற ஒரு சிக்கல் இருக்கும். மாமியார் இந்த குழம்பை இப்படி வை என்று சொல்வார். கணவன் இல்லை இல்லை இப்படி செய்து கொண்டு என்பான். இப்போ இருவருக்கும் இருவகையாக குழம்பு சமையல் செய்து கொடுத்தால் வீட்டு செலவு என்னாவது, ஏன் இப்படி வீணடிக்கிறாய் என்று மாமியார் கேட்கிறார். இவள் பாட்டு பெரிய ஓரியாட்டமாக போய்விடும். அந்த மருமகள் என்ன சொல்வார்? மாமியாரோடும் ஒத்துப்போக முடியவில்லை, கணவனோடும் ஒத்துப்போக முடியவில்லை, இது பெரிய ஓரியாட்டமாக போய்விட்டது என்று அந்த பெண் சொல்வார். இந்த ஓரியாட்டம் என்பது இந்த எருதை ஆட்டம் காட்டுகின்ற காணும் பொங்கல் விளையாட்டு என்பது மட்டும் அன்றி நீரிலே மூழ்குவது கூட ஒரு ஓரியாட்டம் தான். நீரிலே நல்ல வலிமை வாய்ந்த ஒரு இளைஞன் நீரிலே மூழ்கி விளையாடுவான். மற்ற இளைஞர்களெல்லாம் அவனை துரத்தி பிடிப்பார்கள். நீரிலே மூழ்கியே போய் அவனை தொட வைப்பார்கள். அவன் மறுபடியும் மேலே வந்து தலை காட்டுவான், மறுபடியும் நீரிலே மூழ்கிக் கொள்வான். ஒரு 5-6 பேர் சேர்ந்து அவனை தொட முயல்வார்கள். யார் கையிலும் கிடைக்காமல் நீரிலே மூழ்கி மூழ்கி மேலே எழுந்தும் உள்ளே மூழ்கியும் விளையாடுவார். அந்த ஓர் ஆட்டத்திற்கு, இந்த நீரிலே மூழ்கி விளையாடும் விளையாட்டுக்கும் ஓரியாட்டம் என்றுதான் பெயர். இந்த ஓரியாட்டத்திலே வல்லவனாக ஒரு இளைஞன் இருந்தான். ஒரு அவனும் ஒரு மன்னன் தான். கரிகால சோழனுடைய மகள் ஆதிமந்தியனுடைய கடவகம் ஆட்டன் அத்தி என்று சொல்லப்படுகிறது. அந்த ஆட்டன் என்பவன் நடனக்கலையிலே மிகச்சிறந்தவன். தரையில் நடனம் ஆடுவது போல நீரிலும் நாட்டியம் ஆடுவான். நீரில் நாட்டியம் ஆடுவது மட்டுமல்ல, நீரிலேயும் மூழ்குவான். ஓ, நீரிலே ஆடுகின்ற ஓரி ஆட்டத்திலும் வல்லவன் அவன், நீரிலேயே நடனம் ஆடுவதிலும் வல்லவன் அவன். அவனை ஊரே புகழ்ந்தது. ஒரு முறை காவிரியில் வெள்ளம் வந்த போது இந்த நீரில் மூழ்கி விளையாட்ட ஓரி ஆட்டத்திலே அவன் இறங்கினான். நடனமும் ஆடினார், மூரிலும் மூடி ஆடினார். பல இளைஞர்கள் அவனை பிடிக்க முயன்றார்கள், தொட முயன்றார்கள். ஏதோ விதியின் பயனாக ஒரு நீர்ச்சுழி அவனை ஈட்டு கொண்டு போய்விட்டது. புலம்பிக் கொண்டே ஆதிமந்தி கரையோரமே போனலாம். யாராவது கரையோரத்திலே என் கணவன் ஒதுங்கியிருக்கானா, காட்டுங்கள் காட்டுங்கள் என்று. அந்த ஆதிமந்தி புலம்பிய புலம்பலை சங்க இலக்கியம் மிக பெரிதாக காட்டுகிறது. இதிலே ஓரியாட்டம் என்பது காளையை ஓரியாட்டம் செய்வதும், இளைஞர்களே நீரிலே மூழ்கி ஓரியாடுவதும் ஓரியாட்டம் செய்வதும் பழங்கால வழக்கமாக இருந்திருக்கின்றது. இது நமக்கு ஒரு வியக்கத்தக்க உண்மையாக இருக்கிறது. ஓரி என்ற சொல் தனித்து திரிகின்றவனை ஓரி என்பார்கள். காட்டிலே ஒரு யானையோ ஏதோ ஒற்றையாக திரிகிறது என்றால் அது ஓரியாக திரிகிறது, பக்கம் போகாதீர்கள். தனித்து விரிகின்ற விலங்கு வெறிகொண்டு திரியும், அதனை அடக்க முடியாது. அது ஓரியாக இருக்கி திரிகிறது, ஒத்தையாக திரிகிறது, அந்த விலங்கின் பக்கம் போகாது என்பார்கள். ஓரியாட்டம் என்ற சொல்லை நமக்கு
பல உண்மைகளை விளக்கி காட்டுகிறது.